கார்கள்ல நலவுல இருக்க மாட்டாங்களா? கேப்டன் ஜாக் ஸ்பாரோ. ஜாக் ஸ்பாரோ. ஜாக் ஸ்பாரோ. அவன் இறந்துட்டான். செயிண்ட் மார்ட்டின் தீவில் அவனுக்கு சமாதி கட்டிட்டாங்க. உலகமே எங்க கண்களுக்கு இப்ப இருட்டா தெரியுது. பலமுறை ஜாக் எங்களை ஏமாத்திருந்தாலும் கடைசியில எங்களை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரியே பொதுமக்களுக்கு மத்தியில நமக்கே தெரியாம பல பயங்கர கொள்ளையர்கள் நடமாற்ற இந்த உலகத்துல கொள்ளையர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு மனுஷங்கத்தை நிரூபிச்சு. அவன் உண்மையிலே நல்லவன். அவனோட மனு ஒரு கேப்டன் கிடைக்க மாட்டான். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ. அவனை யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாவீரனுக்காக அஞ்சலி செலுத்துறோம் சார். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ, லாஸ்ட் பைரட். பசங்களா, உங்களுக்கு கேப்டன் ஜாக் ஸ்பாரோ ஞாபகம் இருக்குல்ல? என்ன கேப்டன் ஜாக் ஸ்பாரோ? ஜாக் ஸ்பாரோவா? அவன் எனக்கு கடங்காரனாச்சே. செத்துட்டான் நினைக்கிறேன். நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லீங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? எட்டு தலைவர்கள் தானே இப்ப புதுசா வந்திருக்கிற ஒன்பதாவது தலைவர். காட்டுவாசிகளை ஏமாத்தி ஜாக் அவங்களுக்கு தலைவனாயிட்டான். ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருந்தாலே தாங்காது. வந்துட்டாரு. சரியா சார். கடற்கொள்ளையங்கிட்டே கத்தி சாட்டியா? எப்படி ஓடலாம்னு யோசிக்கிறியா ஜாக்? உன்ன மாதிரி பயந்து தப்பிச்சு போறவன் ராயல். நாங்க பரம்பரை பரம்பரையா கடற்கொள்ளக்காரங்களா இருந்தவங்க. பயங்கிறது எங்க அகராதிலேயே கிடையாது. என்ன புரியுதா? புரியுது. கேப்டன் ஸ்பாரோ, நான் நேசிக்கிற ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன். நான் உன்னை காதலிக்கிறேன். என் வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது கூட உன்னை காதலிக்காது. ஜாக், நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு புரிஞ்சுக்க முடியலையே. நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? பாக்குறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்யறவன். கவுத்துட்டானே. நான் தெமிக்கி கொடுப்பேன். காட்டுவாசி பசங்கடா. நீ உண்மையிலேயே ஒரு மோசமான கடற்கொள்ளக்காரன் கேள்விப்பட்டிருந்த. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஜாக் மாதிரி ஒரு மோசமான கடற்கொள்ளக்காரன் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சொல்ற அளவுக்கு அவரோட மோசமானவர் இல்ல. பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க? என்னை பொறுத்த வரைக்கும் சாகர நாள் தெரியாம இருக்கிறது நல்லது. அப்படி தெரிஞ்சிட்டா பயந்து பயந்து வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா போயிடும். சரியா சொல்ற. அந்த தீவுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? தலைமுடிய வச்சு தலைவிதிய மாத்த. நான் சாமர்த்திய சாலையில ஒத்துக்கிறீங்களா? சாமர்த்தியம் மட்டும் வாழ்க்கையில போதாது ஜாக்கி. சுயமரியாதையோட வாழ்ந்தாதான் நீண்ட நாள் வாழ முடியும். தெரிஞ்சுக்க. பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். இன்னைக்கு செத்த நாளைக்கு நமக்கு பால். செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வேண்டியது. நான் என் இலக்குல இருந்து தவறினதே இல்லை. ஏன்னா நான் சாதிக்க பிறந்தேன். இளமையின் நீரூற்ற கண்டுபிடிச்சவனே நான் தான். ஆனா நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு. உலகத்துல மனுஷனோட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமான நிமிஷங்களா தான் இருக்கு. உன்னோட வார்த்தைகள் மூடு பணி மாதிரி, அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. ஆனா வெளியே தெரியும்.
பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க? நானா? எதிர்காலத்தை பத்தின சிந்தனையே எனக்கு கிடையாது. அப்புறம் நான் ஏன் கவலை பண்ண? கோபப்படாத, மகிழ்ச்சியா. உலகத்துல சில விஷயங்களை சாதிக்க நினைச்சாலும் சாதிக்க முடியாம போயிடுது. ஏன்னா சாதனைங்கிறது சாதனையாளர்களுக்கு சொந்தமானது. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு யார் சொல்லுங்க? எனக்குள்ளிருக்கிற கடற்கொள்ளையனுக்கு ஓய்வுங்கிறதே இல்லை. சொல்றேன்,